இதுல உள்ள இதுல என்னென்ன தேனி எல்லாம் இருக்கும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ராணி தேனி ஃபர்ஸ்ட், ராணி தேனியோட ஆயுஸ் வந்து ஒரு 3 இயர் இருக்கும், அதாவது 3 வருஷம் இருக்கும் ராணி தேனி. ராணி தேனி அது வந்து ராயல் ஜெல்லி சாப்பிடறதுனால, ராணி தேனி சாப்பிடறது ராயல் ஜெல்லி தான், அதோட உணவே ராயல் ஜெல்லி, ராயல் ஜெல்லி, அதனால அது 3 வருஷம் இருக்கும். அதான் எல்லா எல்லாத்துக்கும் தலைவன் மாதிரி ராணி தேனின்னு சொல்றது எல்லாமே அதான் காரணம். ரெண்டாவது டைப் வந்து ஆண் தேனி. ஆண் தேனி அதாவது ஒரு 1000 தேனி இருக்கிற இடத்துல ஆண் தேனி ஒரு 50 இருக்கும். அது ஒரு எண்ணிக்கையில இனப்பெருத்துக்காக மட்டும் ஆண் தேனியை உருவாக்கிக்கும். மூணாவது வந்து மலட்டு தேனிம்பாங்க, அது பெண் தேனி தான், ராயல் ஜெல்லி கம்மியா கொடுத்து இந்த பிஸ்கட் மட்டும் கொடுத்து சாப்பிட வைக்கிறது தான், அது ஒர்க்கர் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மலட்டு தேனி, அதை வந்து மலட்டு தேனியும் சொல்லலாம். அதை விட்டீங்கன்னா அதுவும் பெண் தேனி, பெண் தேனியிலே வந்து அந்த இனப்பெருக்கு வந்து இல்லாத ஆகாதனால அது என்னது ராயல் ஜெல்லி சாப்பிடாதனால அது டெவலப் ஆகாது. அது மலட்டு தேனியும் சொல்லியாங்க, மலட்டு தேனி, அது ஒர்க்கர் வேலைக்கார தேனி, வேலைக்கார தேனி சொல்லுவாங்க. இப்ப ஒரு கூட்டுல பாத்தீங்கன்னா, இப்ப ராணி தேனி எத்தனை இருக்கும்? ராணி தேனி ஒண்ணுதான், ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கும். எவ்வளவு பெரிய ஆண் தேனின்னு சொல்றீங்க இல்லையா, அது பாத்தீங்கன்னா ஒரு நீங்க சொன்ன மாதிரி 1000 இருக்குதுன்னா ஒரு 100% இருக்கும். நீ 900 பாத்தீங்கன்னா வேலைக்காரு இல்லையா. இப்ப இந்த தேனி இருக்குது அப்படின்னா இது இந்த வேலையெல்லாம் இருக்கும் இல்லையா, ராணி தேனிக்கு என்ன வேலை பண்ணும்? ராணி தேனி வந்து அதோட சாப்பிட்டுட்டு அதோட கூட ரவுண்ட்ஸ் பாத்துட்டு அதோட இனப்பெருக்கத்தை மட்டும்தானே செய்ய, வேற எந்த ராணி செய்ய அந்த வேலையை மட்டும்தான் பண்ணும். அது இப்ப சாப்பிடுதுன்னு சொன்னீங்க இல்லையா, ராயல் ஜெல்லி, அது எங்க இருந்து கிடைக்கும்? அதுக்கு ராயல் ஜெல்லி எங்க இருந்து கிடைக்கும்? அந்த கூட்டுக்குழு உருவாக்குதுங்களா, அந்த இதுல இருந்து ஸ்பெஷலா அந்த உணவு சாப்பிடுற முறையில கொஞ்சம் உருவாக்குறதுல எப்படி சொல்றதுன்னா, 3 நாள் கொடுத்தோம்னா நார்மல் தேனியை உருவாக்கும். அதே 6 நாள் உணவு கொடுத்த அந்த ராயல் ஜெல்லி கொடுத்தோம்னா அந்த ராயல் ஜெல்லி உருவாக்குறதுக்கு புழு மாதிரி வருங்களா, அதை அந்த 6 நாள் உணவு ஊட்டும் போது ராயல் ஜெல்லியை உருவாயிடும். அது அந்த ராணி தேனி வேலைக்கார தேனிக்கெல்லாம் தெரியும், அதாவது இத்தனை நாள் கொடுத்தா நமக்கு ராயல் ஜெல்லி தேவைப்படும், நம்ம ராணி தேனி ரொம்ப இதாகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு 1-2 இருக்கும். அதுக்கு அந்த 6 நாள் உணவு கொடுக்கறதா ராயல் ஜெல்லி, ராயல் ஜெல்லி அதான் ரொம்ப நீளமா இருக்கும். அந்த ராயல் ஜெல்லி பார்த்தீங்கன்னா எங்க செக்ரிகேட் ஆகுதுன்னா அந்த வேலைக்கார தேனியோட தலையில இருந்து ஒரு உருவாகும். அந்த சின்ன பக்கமா வர வர சுரப்பியில இருந்து அந்த ராயல் ஜெல்லி ஆகுது. அந்த ராயல் ஜெல்லி தான் இது சாப்பிடும். ஆமா, இதுதான் அந்த என்ன சொன்னீங்க, 3 நாள் சாப்பிட்டா, 3 நாள் சாப்பிட்டா நம்ம ஒர்க்கர் தேனியே நான் தேனிக்கெல்லாம் சாப்பிடலாம். அது 6 நாள் கொடுக்கும் போது ராயல் ஜெல்லியே உருவாகும், அதான் அந்த ராணி தேனி சாப்பிடும். ராணி தேனி சாப்பிடுது. மீது என்ன வந்து மீது அந்த ஆண் தேனிக்கு என்ன வேலை? சார், நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆண் தேனி வந்து அந்த கண்காணிக்கிறது, அட்டாக் பண்றது, யாராவது எதிரியை வந்தா பாக்குறது, ரவுண்ட்ஸ் போயிட்டு வருது நிறைய. அது என்ன பண்ணா போயிட்டு தேனிங்க இருக்கான்னு சொல்லி அலர்ட் கொடுக்கும், அலர்ட் கொடுக்கும், அந்த அலர்ட் கொடுக்குற அந்த இது அப்படி சொல்றது, அந்த மாதிரி அலர்ட் கொடுக்குறது அது வேலை. அதெல்லாம் பண்ணும் தேனிக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த கூடு கிளீன் பண்றது, இந்த எப்படி சொல்றதுன்னா அந்த ஒரு புழு முட்டைட்டுட்டா ஃபர்ஸ்ட் வரும் அந்த ட்ரையாங்கல் ஷேப்ல இருக்கிற ஒரு புள்ளி மாதிரி தெரியும். ஃபர்ஸ்ட் 1-3 நாள் அந்த 3 நாள் வந்து அந்த புள்ளியா இருக்கும். அடுத்து 3-6 நாள் அது ஒரு பென்சில் கோடு போட்ட மாதிரி இருக்கும். 6-12 நாள் அப்ப வந்து பூவா மாறும். இதுதான் அதோட ஸ்டேஜ். அந்த 12 நாளைக்கு மேலதான் வெளியில வரும் அந்த ரெக்க முளைச்சு. வெளியில வந்து ஃபர்ஸ்ட் 3 நாள் என்ன பண்ணுங்கன்னா அந்த 12-15 அந்த ஒரு அதுல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் நாள் வச்சுக்கோங்களேன், ஒரு 3 நாள் வந்து அந்த அந்த குழு கூட்டவே சரி பண்ணும், அதை கிளீன் பண்ணும், எல்லாம் கிளீன் பண்ணிட்டு எடுத்துட்டு சுத்தம் பண்ணி வச்சிட்டு. அடுத்த ஸ்டேஜ் வந்து ராயல் ஜெல்லி 3 நாள் சாப்பிடும். ராயல் ஜெல்லி, ராயல் ஜெல்லி அது கிளீன் பண்ணிடும். கிளீன் பண்ணிட்டு தான் அந்த பிஸ்கட்டு ராயல் ஜெல்லி 3 நாள் சாப்பிட போவோம். அதை சாப்பிட்டு முடிச்ச வாட்டி அந்த கீழே கிற தூசு எல்லாம் இது பண்ணிட்டு அப்புறம் ஒவ்வொன்றா கத்துங்க. எப்படி சொல்றதுன்னா அந்த எப்படி பாதுகாக்கிறது கூட்டை, எந்தெந்த இடத்துல எப்படி இருக்குன்றத பாக்கும். அடுத்து அந்த 12-18 நாள் வெளியில போயிட்டு சும்மா ஊர் சுத்திட்டு வருது, அரிய பிள்ளைங்க ஊர் சுத்திட்டு வர மாதிரி எட்டி பார்த்துட்டு வர்றது. 21 நாள் ஆயிட்டா அது அதோட வேலையை நார்மலா என்னென்ன ஸ்டார்ட் பண்ணி பண்ணி 21 நாள் ஆயிட்டாலே தேன் எடுக்கிறது, ஊர் சுத்துறது எல்லாமே பண்ணிக்கிட்டு எங்க தேன் கிடைக்கும், அதாவது அது சொல்லுவாங்க 120,000 இருந்து 1.5 லட்சம் வரைக்கும் பூவை எடுத்தாலும் 1 லிட்டர் தேன் கிடைக்கின்றது அந்த கணிப்பு. மினிமம் 1.5 லட்சம் பூ தேடணும், 1.5 லட்சம் பூ தேடி வந்தாலும் 1 லிட்டர் தேன் கிடைக்கும். இப்போ அந்த அந்த அதோட எப்படி சொல்றதுன்னா 1 லிட்டர் தேன் இருக்குன்னா அவ்வளவு பூ இருக்குன்னா நம்ம அந்த அளவுக்கு உருவாக்குறதுல யாருமே. இப்ப நம்ம கிட்ட இருக்குதுன்னா ஒரு 10-20 செடி இருக்கும், 50,000 பூ வச்சு என்ன பண்ணும், இன்னும் கொஞ்சம் பெருக்குன்னா இன்னும் நல்லா இருக்கும், நிறைய இருக்கிறதுக்கு தேனி அதிகமா வரும் இல்லையா. சரி, இப்ப இங்க இருந்து இப்ப தேனி வந்து வாசம் கண்டுபிடிக்கும் இல்லையா, எவ்வளவு ஏரியாவில அந்த வாசனை கண்டுபிடிக்கும்?
இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இவ்வளவு ஏரியா 3 கிலோமீட்டர் வரைக்கும் இதோட ஆசை டிஸ்டன்ஸ் போய் சேகரிச்சுட்டு, அதாவது அதோட சுற்றுவது 3 கிலோமீட்டருக்கு எங்க இருந்தாலும் வந்துடும், வந்துருங்க. ஆமா, எடுத்துட்டு போய் சாப்பாடு அந்த மலர் எடுத்துட்டு வந்துடும். மலர்ல இருந்து என்னென்ன எடுக்கும்? சேகரிச்சு அடுக்கடுக்க ஒட்டி வச்சுக்கோ அதோட வீட்டுல. மத்தபடி அந்த தேன் எடுத்து அதை ப்ராசஸ் பண்றதா, அது 120 டிகிரி வரைக்கும் அது ஹீட் பண்ணுமா, ஹீட் பண்ணும். அதாவது ரெக்கைய முன்பக்கமா அடிச்சுனா அந்த ஹீட்லாம் வெளியில் போகுமா, அப்படியே பின்பக்கம் இருந்து உள்ள அடிச்சுச்சுன்னா அப்படியே ஹீட் ஆகும் அப்படின்னு சொல்லி 120 டிகிரி வரைக்கும் அதை ஹீட் பண்ணிக்கும். அதுக்கு வந்து எந்த ஐயோ வெயில் அதெல்லாம் இல்லை, எவ்வளோ ஹீட் பண்ணுச்சோ அது பண்ணிக்கும். எவ்வளோ டெம்பரேச்சர் கூலிங் ஆச்சாலும் ஹீட் பண்ணிக்கும், ஹீட் பண்ணிக்கும். அந்த கூட்டை அப்படியே அது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்னா அந்த இயற்கையா வர எந்த இதையுமே எதிர்ப்பா கொள்ளுன்றது தான் அதோட இது. அதுதான் சார், இப்போ